11th standard integration la 11th chapter 29th example integral 3x plus 7 by x square minus 3x plus 2 into dx kuduthirukanga ana avanga sum la enna kuduthirukanga na by using the partial fraction ngeli kuduthirukanga ore or function kuduthirukanga 3x plus 7 by x square minus 3x plus 2 idu first degree polynomial idu second degree polynomial kuduthirukanga பார்சியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஏற்கனவே அல்ஜிப்ரால பார்சியல் ஃப்ராக்ஷன்னா என்னங்கிறது படிச்சிருக்கோம். பார்சியல் ஃப்ராக்ஷன்னா என்ன? ஒன்லி ஒன் ஃப்ராக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை மோர் தேன் ஒன் ஃப்ராக்ஷன்ஸாக ஸ்ப்ரிட் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் பார்சியல் ஃப்ராக்ஷன். அப்புறம் நம்ம நேரம் எங்கே போகிறோம் அப்படின்னா இந்த பார்சியல் ஃப்ராக்ஷனுக்கு போகிறோம். கொடுக்கப்பட்ட ஃப்ராக்ஷனை அப்படியே எடுத்து காப்பி பண்ணியிருக்கோம், 3x plus 7 by x square minus 3x plus 2. இப்போ இது செகண்ட் டிகிரி பாலினாமியல், இதை டி மெத்தட் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ கிடைக்கும். மேலே இருக்கிற நியூமினேட்டருக்கு நியூமினேட்டர் அப்படியே போட்டாச்சு. இப்போ இங்கே டூ ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால இதை டூ ஃப்ராக்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனுக்கு டினாமினேட்டர் என்ன எடுக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று. அதுக்குரிய நியூமினேட்டர் என்னங்கிறது தெரியாது, நியூமினேட்டர் நம்ம என்னென்னா ஏன் ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். இது ஃபஸ்ட்டு டிகிரியாக இருக்கிறதுனால மேலே வரக்கூடியது கான்ஸ்டன்ட்டு. அது ரெண்டாவது ஃபேக்டருங்க என்ன இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் டூ வச்சு ரெண்டாவது ஒரு ஃப்ராக்ஷன் எடுக்கும், அதுக்குரிய நியூமினேட்டருங்க கான்ஸ்டன்ட் என்ன எடுக்கும் அப்படின்னா பி எடுக்கும். இப்போ ஏக்கும் பிக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணும், திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு எடுத்தாச்சு. இப்போ நான் இந்த ஃப்ராக்ஷனை எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன், இந்த ரெண்டையும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி சிம்பிளிஃபை பண்ணுறேன். இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ, தென் இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். இப்போ இந்த டூ ஃப்ராக்ஷன்ஸும் ஈக்குவலாக இருக்கு. டூ ஃப்ராக்ஷன்ஸை ஈக்குவேட் பண்ணும்போது டினாமினேட்டர்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதனுடைய நியூமரேட்டர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அங்கே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ. அப்போ இங்கே டினாமினேட்டர்ஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால கரஸ்பாண்டிங் நியூமரேட்டர்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ த்ரீ எக்ஸ் பிளஸ் செவன் ஈக்குவல் டு ஏ இன்ட்ரி எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் பி இன்ட்ரி எக்ஸ் மைனஸ் ஒன். இதில் ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், பிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் இன் எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு ஏதாவது எனி டூ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஏக்கும் பிக்கும் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன வேல்யூ எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்கப்பட்ட ஃபேக்டரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கிறதுனால ஃபஸ்ட் எக்ஸுக்கு வேல்யூ வேணும் என்ன கொடுக்க அப்படின்னா ஒன் கொடுக்க. இங்கே மைனஸ் ஒன்று இருக்கிறதுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்று. இங்கே ஒரு ப்ளஸ் ஒன் சப்ஸ்டிட் பண்ணுறேன், இங்கே ஒரு ப்ளஸ் ஒன் சப்ஸ்டிட் பண்ணுறேன், இங்கே ஒரு ப்ளஸ் ஒன் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது டென் கிடைக்கும். இங்கே இந்த டேம் கேன்சல் ஆயிரும், இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் ஏ கிடைக்கும். அப்போ டென் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு மைனஸ் டென்னு. ஏங்கிற கான்ஸ்டன்ட்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, தென் பிங்கிற கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுக்கு ரெண்டாவது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு இங்கே எக்ஸ் மைனஸ் டூ இருக்கிறதுனால இப்போ எக்ஸுக்கு என்ன போட போகிறோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ சப்ஸ்டிட் பண்ண போகிறாங்க. மைனஸ் டூ இருக்கிறதுனால ப்ளஸ் டூ இந்த ஈக்குவேஷனில். அப்போ இதில் ஒரு டூ சப்ஸ்டிட் பண்ணுறோம், இதில் ஒரு டூ சப்ஸ்டிட் பண்ணுறோம், இதில் ஒரு டூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே டூ மைனஸ் டூ ஜீரோ ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இங்கே டூ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன், ஒன் இன்ட்டு பி ஈக்குவல் டு பி. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது த்ரீ இன்ட்டு டூ ஈக்குவல் டு சிக்ஸ், சிக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு தேர்ட்டீன். அப்போ பி ஈக்குவல் டு தேர்ட்டீன். ஏக்கு வேல்யூ கிடச்சிட்டு பிக்கு வேல்யூ கிடச்சிட்டு இந்த ரெண்டு வேல்யூ கொண்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் மைனஸ் டென் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று கிடைக்கும், தென் தேர்ட்டீன் பை எக்ஸ் மைனஸ் டூ கிடைக்கும். This is a partial fraction. இதான் பார்சியல் ஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணுறது. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா கொடுக்கப்பட்ட இன்டகிரேஷனில் இந்த ஃபங்க்ஷனுக்கு பதில், இந்த ஃப்ராக்ஷனுக்கு பதில் நம்ம இங்கே பார்சியல் ஃப்ராக்ஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். இன்டகிரல் மைனஸ் டென் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் தேர்ட்டீன் பை எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு டிஎக்ஸு. இதில் ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால இதை ரெண்டு இன்டகிரலாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். அப்படி எழுதும்போது ஹியர் மைனஸ் டென் இஸ் ஏ மல்டிபிள் கான்ஸ்டன்ட், மைனஸ் டென்னை வெளியே எடுத்துடுறோம், தேர்ட்டீன் இஸ் ஏ மல்டிபிள் கான்ஸ்டன்ட், தேர்ட்டீனை வெளியே எடுத்துடுறோம். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லி பார்க்கோம். ஒன் பை எக்ஸு, ஒன் பை எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் லாக் எக்ஸு, ஒன் பை எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் லாக் எக்ஸு. இதுவும் அதே மாதிரி தான், ஒன் பை எக்ஸுங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது, ஒன் பை எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் லாக் எக்ஸு. அப்போ நமக்கு என்ன கிடச்சிடா, மைனஸ் டென் இன்ட்டு லாக் எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் தேர்ட்டீன் இன்ட்டு லாக் எக்ஸ் மைனஸ் டூ, ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் சி போட்டிருக்கோம். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் இன்டகிரேஷன் பை யூசிங் த பார்ஷியல் ஃப்ராக்ஷன். தேங்க்யூ.